நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் எப்போதும் பங்கு பெற முடியாத சூழ்நிலை இருப்பதால் நானே உங்களுடைய கேள்விகளை உள்வாங்கி பதில் அளிக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிந்த, நான் புரிந்து கொண்ட ஒரு விளக்கத்தை உங்களுக்காக தர தயாராக இருக்கின்றேன். அது என்னென்னா, அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்னு ரெண்டு வார்த்தைகள் உண்டு. அட்டாச்மெண்ட்னா பற்றுதல், டிட்டாச்மெண்ட்னா பற்றுதல் இல்லாத ஒரு நிலை. பற்றுதல் இல்லாத நிலையில் இருக்கவங்க தான் போய் யாசகம் பெறுவார்கள். எனக்கு இதை கூடு அதை கூடு அப்படின்னு கேட்பாங்க. பற்றுதல் இருக்கிறவங்க தான் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், மிரட்டி கேட்பாங்க. இப்போது டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கவோ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அது யாசகம் பெறாமல் தான் கிடைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வந்து யாசகம் கேட்பதனால் கிடைக்காமல் போயிருக்கும். அது அந்த கிடைப்பதற்கான வாய்ப்பை தள்ளி போட வைத்திருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நீங்கள் வந்து யாசகம் பெறணும், யாசகம் பெறக்கூடாது. யாசகம் பெறாமல் தான் எல்லா விஷயங்களும் கிடைத்திருக்கும் போது அப்போ எப்படி நம்ம சாமியை கும்பிடணும் அப்படின்றதான் விஷயம். அதிலும் குறிப்பாக நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் முருகர் உண்டு, சிவன் உண்டு, பெருமாள் உண்டு அப்படின்னும்போது எந்த சாமிக்கு வந்து பயம் அதிகம் பக்தர்கிட்ட அப்படின்னு பார்த்தா, என்னுடைய ரிசர்ச்சில் பெருமாள், திருப்பதி பெருமாளுக்கு பயம் அதிகம். அந்த எந்த அந்த அந்த பெருமாள் யார்கிட்ட பயம் அதிகம் அப்படின்னு சொன்னால், மிரட்டுறவங்களை பார்த்து பயப்படுவார். அதாவது அதீத அன்பு, அளவு கடந்த அன்பு, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சரணாகதி யாருக்கு இருக்கோ அவங்கள பார்த்து பெருமாள் பயப்படுவார். பெருமாள் பயந்தார்னா தாயார் பயப்படுவாங்க. தாயார் பயந்தாங்க அப்படின்னு சொன்னால், எங்கே இப்போது நம்ம நார்மலாக வீட்டிலலாம் பார்த்துருப்போம், ஒரு பணம் வாங்கிட்டு பணம் கொடுக்கல, கணவர் கொடுக்கலன்னா உடனே மனைவி தாலி எடுத்து, இருந்தாங்க என் கணவரை திட்டாதீங்கன்னு கொடுத்த விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். அதுபோல் நீங்கள் வந்து பெருமாள்கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா, அந்த டிட்டாச்மெண்ட்ன்ற ஒரு விஷயம், அந்த பற்றற்ற நிலை அப்படின்ற ஒரு விஷயம், பற்றில்லாத ஒரு நிலை என்ற ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பிரித்து பார்த்து நீங்கள் வந்து பெருமாள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், பெருமாள்கிட்ட டிமாண்ட் பண்ணுறீங்கன்னா, தாயார் பயந்து என் கணவர் விட்டுரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நான் பார்த்துருக்கின்றேன். இதுக்கு வந்து வேதம் தெரியணும், மந்திரம் தெரியணும், இதுக்கு ஒரு ஃபார்மேட்டு அப்படிலாம் கிடையாது. கண்ணப்ப நாயனார் எப்படி சிவபெருமானை கும்பிட்டாரு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் நீங்கள் சாமியை கும்பிடணும். இந்த இடத்துல நான் வந்து திருப்பதி பெருமாள்கிட்ட ஒரு பெரிய வேண்டுதல் வைத்திருந்தேன். ஒரு நேரத்தில் அந்த பெருமாள்கிட்ட அவர் த்ரெட்டன் பண்ணியிருந்தேன். அதற்கான ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு பொதுவான ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை எனக்கு வந்து நான் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே பண்ணி கொடுத்தார், தாயாரோட அனுகிரகம் இருந்ததுனால. அப்போ உங்களுக்கும் நான் சொல்வது என்னென்னா, இப்போது நான் மறுபடியும் திருப்பதிக்கு போகிறதில்ல. பிகாஸ் இன்னொரு விஷயம், திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டுதல் வைத்திருக்கின்றேன். வேண்டுதல்னால் மிரட்டியிருக்கேன், அது வந்து தாயார் நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்களும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாசகம் பெறாமல் தான் எல்லா நல்ல விஷயங்களும், பெரிய விஷயங்களும், எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்போ யாசகம் பெறும்போது என்ன ஆகுதுன்னா, கிடைக்க வேண்டிய விஷயங்களும் கிடைக்காமல் போயிடுது, அதுக்கான நாட்கள் தள்ளி போயிடுன்றதும் போது, அப்போ பெருமாளை நீங்கள் எப்படி வணங்கணுன்றது இனிமேல் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே புரிந்து வைத்திருப்பீர்கள். ஸோ நீங்கள் இந்த பக்தியோட உச்சக்கட்டம் என்கின்ற ஒரு விளிம்பை தொட்டால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். ஸோ அந்த விளிம்பை நீங்கள் தொடணும், தொட்டு நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீர்களோ அதெல்லாம் அடையணும். அவ்வாறு நீங்கள் அனைவரும் அடைந்து மிக சிறப்பான, மிக நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ வேண்டும். வணக்கம். வணக்கம் சார், நான் ஐசிஎஃப்ல இருந்து கேர்லின் பேசுறேன் சார். வாழ்க வளமுடன். உங்க பேர் என்னம்மா? கேர்லின் சார், ஐசிஎஃப்ல இருந்து பேசுறேன். ஸ்டான்லி, ஸ்டான்லி, கேர்லின். ஆமா, எனக்கு உங்க பேர் சரியா விளங்கல, பரவாயில்ல, உங்க கேள்வி கேளுங்கம்மா. நாங்க வந்து பாண்டிச்சேரியில வீடு இருக்குது சார், எங்க வீடு. சரிம்மா. எங்க வீட்டுக்காரர் இறந்து 3 வருஷம் ஆகுது. சரி. அது இது வரைக்கும் நாங்க வாரதான் விட்டுருந்தோம். நாங்க அடுத்த மாசம் அங்க போய் இருக்கலாம்னு இருக்கிறோம் சார்.
அந்த அது வந்து வடகிழக்குல படிக்கிட்டு இருக்குது சார். அதனால ஏதாவது வடகிழக்குல படிக்கிட்டு இருக்கு, அதுக்கு போகலாமான்னு கேட்டிருக்கணும். என்னோட நான் ஐசிஎஃப்ல இருக்கேன், நான் வந்து என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் இறந்துட்டாரு, 3 வருஷம் நான் சென்னையில் இருக்கேன், பாண்டிச்சேரியில் வீடுன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய காலதாமதத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகுமா. இப்போ அந்த இடத்துல வடகிழக்குல படிக்கிட்டு இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது சார், நாங்கள் கட்டிட்டோம் சார். இப்போ என்ன பண்ணலாம்? அது நாங்க அப்படியே இருந்து ஆகணும் சார். என்னம்மா? அப்படியே இருந்து ஆகணும் சார். அப்ப வண்டியில பிரேக் இல்லம்மா? பிரேக் இல்லாம வண்டி ஓட்டிப்பீங்களா? அது சரி பண்ணனும் சார். அப்போ இதுவும் சரிபடாதுமா. இது வந்து வாஸ்து உண்மையா பொய்யானா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது உண்மைன்னு தெரியும், பாதிக்கப்படாமல் அந்த விஷயத்தை எதிர்நோப்பு நோக்குபவர்களுக்கு வந்து அது ஒரு அதோட புரிதல் வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவோம்மா. இப்போ உங்க இடத்துல உங்க கணவர் இல்லை இல்லையாம்மா? இப்போ வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 52 சார். இப்போ உங்களுக்கு வந்து கணவர் இருந்தப்ப எப்படி இருந்தது, இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி, உலகம் உங்களை எதிர் நீங்க எதிர்நோக்குறீங்க? அது கஷ்டமா தான் சார் இருக்கு. ஆமா, இது வந்து நான் கிட்டத்தட்ட 12 வருஷமா 10 வருஷம் 11 வருஷமா டிவியில் சொல்கிறதாம்மா, கிறுக்கனாக இருந்தால் கூட புருஷன் ஒருத்தன் வேணும்மா. நான் சமீபத்தில் கூட திருச்சியில் ஒரு சகோதரியை சந்தித்தேன், அவன் கணவர் இருந்தப்ப அவங்க அந்த அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலன்னு தெரியல. இறந்தப்புறம் என்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது சார், என் பிள்ளைங்களோட நான் இங்கே இருக்கிறது இவ்வளோ பெரிய வீட்டில், யாராவது ஒரு இல்லாத ஏழை குழந்தை படிப்புக்கு உதவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த குழந்தை அவங்க அம்மாவோட இருந்தால் கூட நான் ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கிறேன், எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. அப்போ கணவர் என்பது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்புமா. அப்போது இந்த நீங்கள் இழந்திருக்கீங்கன்னும் போது அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது, அந்த காரணம் வாஸ்துன்ற ஒரு உலகத்திலிருந்து நான் பேசும்போது அதுக்கு படிக்கட்டு தான் காரணம்னு நான் சொல்கிற போது, அடுத்து அந்த நிகழ்வு அது போல் நிகழ்வு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வரக்கூடாது என்பது இறைவனின் விருப்பமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை திருத்தி அமைச்சு அந்த வீட்டுக்கு போகிறது தான் நல்லதுமா. அதோடு அந்த நோயோடு வாழணும்னு ஆசைப்படாதீங்க, நோய் எதுன்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கு சரியான அறுவை சிகிச்சை வந்து அந்த படிக்கட்டை அகற்றுவது அல்லது வந்து வீடை திருத்தி கட்டுவது இல்லது இடத்த விற்பதுமா. இடத்த விற்கும்போது அந்த இடத்த வாங்குறவங்க சங்கடப்பட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த பாதிப்பு உள்ளவங்கள் அந்த வீட்டில் இருப்பாங்கம்மா. உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நல்லபடியாக வாழ, சிறப்பான வாழ்க்கை வாழ, நல்ல வீட்டில் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அம்மா உங்கள் பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க? ராமர் கோயிலுக்காக வந்திருந்தோம்மா, அருமையான கூட்டம், உங்க மக்கள் ஆஸ் யூஷுவல் அள்ளி கொடுத்தார்கள். இதன் வாயிலாக கோயம்புத்தூர் அத்தனை மக்கள் கொடுத்த அத்தனை மக்களுக்கும் நன்றி, அவங்களை பாதம் தொட்டு நன்றி சொல்றோம்மா. உங்க கேள்வி ஜெயந்தி. சார், நான் ரொம்ப நாளாவே வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், அது அமைய மாட்டேங்குதுங்க சார். ரெண்டாவது வந்து நான் ரொம்ப நாளா வேலையும் தேடிட்டு இருக்கேன் சார், அதுவும் அமைய மாட்டேங்குதுங்க சார், எதனாலே? சரிம்மா, உங்க கணவர் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமாங்க சார். கல்யாணம், உங்க கணவர் என்ன பண்றாருமா? அவர் நீடில் வர்க் பண்றாருங்க சார். என்ன வர்க் பண்றாருமா? நீடில் வர்க் பண்றாருங்க சார். நீடிலா? நீடி ஈபி சார், எலக்ட்ரிசிட்டி. ஈபில தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல வர்க் பண்றாரு. ஜெயந்தி உங்களுக்கு எது சொந்த ஊர்? உணவு கொடுங்க, முடிந்தால் வந்து வள்ளலார் வாழ்ந்த பூமியான வடலூர் போங்க. அரிசின்றது எல்லாரும் கொடுப்பாங்க, நீங்கள் பருப்பு காய்கறி வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது, வடலூர் போகிற பட்சத்தில் அந்த திருவரசு, நாதமுனியோட திருவரசு, சொர்க்கப்பள்ளம், சம்போடைன்னு ஒரு ஊர் இருக்குமா, கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் போங்க, உங்களுக்கு மாற்றம் வரும். அவ்வாறு ஏற்பட என்னுடைய நல்ல மாற்றம் ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம் வாழக்கூடிய காலங்களில் எல்லோருக்குமே குரு என்கின்ற ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது.
குருனா என்னென்னா ஹூ ப்ளஸ் ரூன்னு பிரிக்கும்போது அறியாமை எனும் இருளை நீக்குபவர். இது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். இதில் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வாழுங்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அமைப்பு, ரவிசங்கர்ஜி ஒரு பெரிய மகா புருஷர், நம்பர் ரெண்டு சத்குரு ஈஷாவுடைய ஃபவுண்டர், இவங்கெல்லாம் வந்து நல்ல விஷயத்தை, மாதா அமிர்தானந்த மயி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிகழ்காலத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து நம்மளை போல் மானிடர் பிறப்பில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா, இப்போ ரமணர், பாம்பன் சுவாமிகள், காஞ்சி மகா பெரியவர், இவங்கெல்லாம் வந்து ஒரு நிலை. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தெய்வம் சம்மந்தப்பட்டவங்க, தெய்வத்தோடைய குழந்தைகளை தான் நம்ம பார்க்கணும். இது ரெண்டாவது நிலை. இது இல்லாத மூன்றாவது நிலை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றன. அந்த மூன்றாவது நிலை அப்படின்னு சொல்லும்போது மறைந்த குரு அப்படின்னு இருக்கும். அவங்க குருவாக இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்கள பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த மறைந்த குருவில் யார் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வைஷ்ணவத்தில் ஐந்து படிகள், ஒன்று பெருமாள், ரெண்டு தாயார் பத்மாவதி ஆண்டாள், மூணாவது பார்த்திங்கன்னா நாதமுனி, நாலாவது ஆளவந்தார், ஐந்தாவது ராமானுஜர். இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீமதே ராமானுஜ நம அப்படின்னு சொன்னால் அந்த ராமானுஜர் தான் அல்டிமேட். இன்றைக்கி வைஷ்ணவம்ன்ற ஒரு விஷயம் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்குது, பெருமாள் வழிபாடு சீராக நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு இடத்துலனா, அதுக்கு ராமானுஜர் தான் காரணம். ராமானுஜருக்கு ரெண்டு படி மேலே இருக்கக்கூடியவர் யாருன்னா நாதமுனி. நாதமுனின்ற ஒரு மகா புருஷரை பற்றி யாருக்குமே தெரியல. இது வேதனைக்குரிய விஷயம். நான் அதாவது நாதமுனி இல்லைன்னா நம்பெருமாளே இல்லை. 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் நாதமுனி தான். அவருடைய திருவரசு சென்று வணங்குவது மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்களுக்கு செய்து கொடுக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாருக்குமே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி சம்போடைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருடைய இன்னொரு பேர் சொர்க்க பள்ளம். அங்கே தான் நாதமுனியுடைய திருவரசு இருக்கின்றது. திருவரசுனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து இறந்தவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. ஒரு கலோக்கியலாக சொன்னால் அப்படின்னா வைஷ்ணவத்தில் திருவரசுன்னு சொல்லுவாங்க நம்ம. ஏன்னா இது வந்து உடல் அடக்கம் நம்ம வார்த்தையே சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு ராமானுஜருடைய குரு அப்படின்னும்போது அதோடைய பெருமாளுக்கு அடுத்து தாயாருக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு வரும்போது அந்த வார்த்தை பிரயோகமே தவறு. பட் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், அந்த திருவரசுக்கு சென்று வணங்குவது மிகப்பெரிய நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போது இந்த இடத்துல நாதமுனி திருவரசுன்னு ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகும்போது, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வடலூரில் ராமலிங்க அடிகளார், அவரை பற்றி யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை. அருட்பெருஞ்சோதி, ஜோதி தான் வந்து சாமின்னு சொல்லி வாழ்ந்தவர், மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி சென்றவர். அவருடைய அந்த சத்திய ஞான சபை இருக்கக்கூடிய வடலூரும் சென்று அந்த ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளாரையும் தரிசனம் செய்துட்டு, நீங்கள் இது உங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, ரெண்டு குருமே கிட்டத்தட்ட மறைந்த குரு நிலையிலிருந்து தான் நம்ம மக்களுக்கு அருளாசி கொடுத்துட்ருக்காங்க. வைஷ்ணவத்துக்கு வந்து நாதமுனினா, சைவத்துக்கு ராமலிங்க அடிகளார் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வள்ளலார் அந்த மகா ஜோதியையும் நாதமுனியுடைய அருட்பெருஞ்சோதியையும் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒளிமயமாக மாறும் என்பதை நான் அறுதிட்டு உறுதிட்டு கூறுகின்றேன். இது சின்ன ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு நாதமுனி திருவரசெலாம் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல், டைம் இஸ் குட் அப்படின்னா 10 லட்சம் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறும். இன்றைக்கி வந்து அதை நிர்வாகம் பண்ணுறது வந்து ஒரு தனி மனிதர் எடுத்து தன்னுடைய பொறுப்பில் திரு கோமகன் அவர்கள் வந்து அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. அவர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை 86 வருடங்கள் கழித்து பண்ணவர். இப்போ அவருடைய அவர் தான் ஏதோ ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியால் அந்த விஷயத்தை எடுத்தவர். ஸோ நீங்களும் வாய்ப்பு இருக்கும்போது அங்கே உங்களுக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியும்னா திரு கோமகன் சாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லிடுவாங்க. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கைட் பண்ணுவார். ஸோ நிச்சயமாக எல்லோருமே நாதமுனி திருவரசியும் வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதியான வள்ளலாரையும் தரிசனம் செய்ய வேண்டும் வடலூரில் என்று விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அது உங்களுக்கு நல்ல நிகழ்வாக, நல்ல துவக்கமாக உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். வணக்கம். திருச்சி. உங்கள் பேருமா? மதீனா பேகம் சார். என்னம்மா? மதீனா பேகம். மதீனா பேகம், வணக்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்கேன். சிறப்பா இருக்கமா?
இப்போ இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க சார், நான் ரொம்ப முருகனை வழிபடுவேன் சார். நீங்க முஸ்லீமாமா? நீங்க? ஆமாங்க சார். முருகனையும் வழிபடுவீங்க? ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷமா. முருகனே உங்களுக்கு குழந்தையா பிறப்பாருமா? கல்யாணம் எவ்வளவு ஆச்சு? 5 வருஷம் ஆச்சுங்க சார். இப்போ நான் எப்பொழுதுமே இஸ்லாம் சமூகத்தை வந்து உயர்த்தி சொல்வேன், அது காரணம் என்னன்னு தெரியுமாமா? உங்களுடைய சமூகத்தை உயர்த்தி சொல்வேன் அதுக்கு காரணம் தெரியுமான்னு கேக்குறேன். என்ன சொல்லுதுமா? சம்பாதித்த பணத்துல 2.5% என்ன பண்ணணும்னு சொல்லுது? குடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை அதிகமாக வலியுறுத்தி இருந்தா, எல்லா மதங்களும் வலியுறுத்தி இருந்தாலும் அதை வந்து மேக்சிமம் பின்பற்றக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான்மா. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றிமா. நான் உங்களை வந்து, நீங்க வந்து பிற சாமிகளை வந்து உயர்வாக மதிக்கக்கூடிய பெண்மணியாக இருப்பதால் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து குரான் 5 முறை குரான் படிங்க, 5 முறை தொழுகை பண்ணுறீங்க, 5 முறை பண்ணுறீங்களாம்மா? சார் இப்போ நான் இங்கே பண்ணுறது இல்லைங்க சார், இப்போ விட்டுட்டேங்க சார். இல்லை, அது ஒரு இஸ்லாமியருடைய அடிப்படையான விஷயம் இல்லையாம்மா? ஆமாங்க சார். அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு சொன்னேன், அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்டு. நம்ம யாசகம் போய் எனக்கு குடுன்னு கேட்டால் அது வந்து கிடைக்காம போயிடுதுமா. இன்ஸ்டெட் வந்து நீங்கள் மிரட்டணும், அந்த பிரபஞ்சத்தை மிரட்டணும். அது அல்லாவா ஆண்டாளா இயேசுன்றது விஷயம் இல்லைம்மா, நீங்கள் மிரட்டினா உங்களுக்கு கிடைக்கும்மா. அப்போ இந்த இடத்துல மிரட்டுறதுன்றது, நீங்கள் குரானை படித்து உங்கள் சமுதாயம் சொல்லக்கூடிய 5 முறை தொழுகைன்ற ஒரு விஷயம், கொடுக்குற விஷயமும் உங்களுக்கு அடுத்த கட்டம் உங்களை நகர்த்துமா. உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பெண் குழந்தையும் பிறக்கும். பெண் குழந்தை பிறந்தீங்கன்னா ஃபாத்திமான்னு பேர் வைங்கம்மா. ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அக்பர் அப்படின்னு பேர் வைங்கம்மா. மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ, என் அன்பான வாழ்த்துக்கள்மா. இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை டிப்பாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதில் முதல் விஷயம், குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது தயவுசெய்து சாமி பேரை வைங்க. ஏன்னா கூப்பிடும்பொழுது கூப்பிடுறவங்களுக்கும் புண்ணியம், அந்த வைத்த குழந்தைகளுக்கும் மற்றவங்க கூப்பிடுறதுனால பெரிய புண்ணியம். நேற்று கூட ஒரு கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனில் ஒரு குழந்தை பேர் கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் நேம் வச்சுருந்தாங்க. அந்த அம்மாவுடைய அந்த நான் பேர் கேட்ட பெண்ணுடைய அம்மா பேர் ருக்மணி. எவ்வளோ அழகான பேர் ருக்மணின்னு வச்சுருக்கலாம். அவங்க வேறு ஒரு நார்த் இந்தியன் நேமு வைக்கிறாங்க, தூ ரீகை அப்படின்னு சொல்லிட்டு, தூரிகான்னு சொல்லிட்டு. ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா, நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் தாட் இந்த இடத்துல வரணும். அப்படி பேர் வைக்கும்பொழுது 3 பேர் இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய குழந்தைக்கு மாணிக்க கற்பகவல்லி. மாணிக்கன்றது ஒரு சாமி பேர், கற்பகம் சாமி பேர், வள்ளின்றது சாமி பேர். அப்போ அது மாதிரி ஒரு பேரை 3 பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் நேம் இந்த வேர்ல்டாக இருக்கும். கூடுமான வரைக்கும் இப்போ என் பொண்ணு கற்பகம்னு கூப்பிடுவோம், எம்மில் முடியும், 7 I முடியாமல் இருக்கணும். நான் நியூமாலஜிலாம் நான் சொல்லலை, அதாவது ஒரு வித்தியாசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் அதை பேசலை. ஜெயித்தவங்களோட லைஃப் பர்ஃபெக்டாக ஜெயித்தவங்களோட லைஃப், நான் ஜெயித்தவங்களும்னு ஜென்ரலாக சொல்லலை, பர்ஃபெக்டாக ஜெயித்தவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா அது வந்து 7 I முடியாமல் இருக்கின்றது. உலகம் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில். 1. 2, தண்ணியை மிதித்து வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. கங்கையை மிதித்து போகக்கூடாது, சம்பு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ மழை பெய்யுது, நம்மலாம் வந்து இப்போ நம்ம நடக்கவே மாட்டோமா ரோட்டில். இப்போ குளிக்கும்போது காலில் தண்ணி படாத, கால் கீழே பாதத்தில். அப்போ இது கிடையாது, நம்ம இருக்கிற வீட்டில் வந்து ஒரு வாஸ்துன்னு ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது தண்ணீர் வந்து எங்கே இருக்கணுன்றதான் விஷயமே ஒழிய அதை மிதிச்சுட்டு போகக்கூடாதுன்றதெல்லாம் எனக்கு கான்செப்டே கிடையாது. இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம், பூமி கீழே தான் நம்ம நடக்கிற பாதை கீழே தான் செப்டிக் டேங்க் லைனும் ஓடுது, நமக்கான பஞ்சாயத்து வாட்டர் கார்ப்பரேஷன் வாட்டரும் வருது. அப்போ அது சரியா? அப்போ அது சரியில்லைன்னா இதுவும் சரியில்லை, அது சரினா இதுவும் சரின்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து வீடு வந்து இடம் கோர்ஸாக இருக்குது, இது என் மனைவி பேரில் எழுதிக்கிறேன், அந்த கோர்ஸாக இருக்கிற இதை வந்து என்னோடய சொந்தக்காரங்க பேரில் எழுதிருக்குன்றதெல்லாம் வேணாம். அதாவது கோணல் மணலாக இருக்குன்னா சதுரம் செவ்வகம் பண்ணிவிட்டு மிச்சம் துண்டாக இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் வேறு யாருக்கும் அது கொடுத்துட்றதான் நல்லது, நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம். அது ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். நாளைக்குன்ற ஒரு விஷயம் வந்து அதிசயங்கள் நிறைந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா மூட நம்பிக்கைகள் பின்னாடி போகாமல் இந்த இது போல் சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூ வில் ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட். வணக்கம். வணக்கங்க. நாராயணன் சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு பிப்ரவரி பிறந்த நாள் காணும், உங்களுக்கு வாழ்த்துக்கள். மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி ஐயா. எனக்கு
ஒரு 15 வருஷமா தூக்க மாற்றத்தோட தான் நான் தூங்குறேன். சரிங்க ஐயா. தூக்கம் மாத்திரை இல்லாமல் நீங்க தூங்கணும் அப்படின்னு சொன்னா உங்க உடலுக்கு உழைப்பு கொடுக்கணும். வயது அதிகமாயிடுச்சுனால உடல் உழைக்க முடியாதுன்னா உங்கள் உடம்புக்கும் மனதிற்கும் பிடித்த விஷயங்கள் நீங்க பண்ணும்பொழுது நிச்சயமா தூக்கம் வரும் ஐயா. அப்போ இந்த இடத்துல என்னோட நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா சாமி கும்பிடுங்க, தூக்கம் வரும். மியூசிக் கேளுங்க, தூக்கம் வரும். அப்படியே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னா கல் உப்பு வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு காலை வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி வைங்க, நல்ல தூக்கம் வரும். சைக்காலஜிக்கலாக வந்து இந்த புருவ நெத்திக்கு நடுவில் ஆடுகள் வரிசையாக குதிக்கிற மாதிரி நினைவுபடுத்தி பாருங்கள். ஒரு 100 ஆடு குதிக்கிறோன்னு நினைக்கும் போது 30 ஆடு குதிக்கிற போதே ஒன்று ஒன்றும் பள்ளத்தில் குதிக்குது மாறி மாறின்ற மாதிரி எண்ணம் வரும்போதே 30ல் 40 ஆடு குதிக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நீங்கள் சிறப்பான தூக்கம் உடையவராக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நிறைவாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சொல்லக்கூடிய விஷயம், ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த ராமர் கோயில் என்பது வந்து ஒரு லைஃபோட ஒரு பெரிய விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி அயோத்தியில் வந்து அது நிர்மாணம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்காக நானும் என்னுடைய குழுவும் பெரிய அளவில் வந்து எங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதுக்கான நிதி திரட்டி கொண்டிருக்கின்றோம். இதோடய விழா அடுத்து திருச்சியில் வந்து பெரிய லெவலில் நடைபெற இருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அது வந்து திருச்சியில் இடம் மட்டும் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ திருச்சியில் ஷோர் ஷாட் அது இருக்கின்றது. அதுக்கப்புறம் திருப்பூர்லேயும் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ அதில் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த திருச்சி ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கான நம்பர் 9442636363. திருச்சி வந்து மிஸ் பண்ணுறவங்க திருநெல்வேலியில் வந்து அம்பாசமுத்திரத்தில் காலையில் அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். அன்னம்பித்த ஆண்டாள் ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே சொன்னது போல் பிப்ரவரி 22 ஆரம்பிக்கிறேன். யாரெல்லாம் வந்து என்கிட்ட பர்சனலாக பேசணும், வாஸ் இல்லாமல் ஒரு 4 கேள்வி கேட்கணும், ஜென்ரலாக லைஃபோட அடுத்த கட்டம் போகிறதுக்குன்னும் போது நீங்கள் தாராளமாக வரலாம். வரவங்க வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணப்படணும், நீங்கள் தட்டு டம்ளர் எடுத்து வந்துடுங்க, குடும்பத்துக்கும் தண்ணியை எடுத்து வந்தால் நல்லது. மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தரேன். நான் அதற்கான வழிமுறையை சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன். அதை கேட்டு நடக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் சிறப்பானது ஒரு வாழ்க்கை இருக்கும். நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த நந்தனம் என்னுடைய ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். அதுக்கான நம்பர் 9442636363. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்கள் அனைவரையும் மிக சிறப்பானதொரு தகவலுடன் சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். ஜெய்கின். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல்.